வணக்கம் உங்கள் பவானி நேயர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எக் கர்டு பாஸ்தா எப்படி பண்றதுன்றத பார்க்க போறோம். இரநூத்தி 250 கிராம் பாஸ்தாவை வந்து நாம் ஒரு 80% வேக வச்சு எடுத்துக்கிறோம். வேகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இது கூட ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டோம் அப்படின்னா பாஸ்தா வந்து ஒட்டாமல் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு தனியாக ஒரு நான் முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த முட்டையை கொஞ்சம் வெங்காயம் சிறிதளவு கருவேப்பிலை தலையெல்லாம் போட்டு ப்ளெயினாக நம்ம வந்து வறுத்து வச்சுக்கலாம். இதை வறுத்துட்டு ஆட் பண்ணும்போது பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்தா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக பாஸ்தாவில் போட்டு எக்கு வந்து ஃப்ரை பண்ணுறதை விட்டுட்டு நம்ம இதை வந்துட்டு இதை வறுத்துட்டு தனியாக போடும்போது இன்னும் டேஸ்ட் உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இது வந்து ப்ளெயினாக வறுத்துக்கலாம், நம்ம காரெல்லாம் சேர்க்க தேவையில்லை. எக் கர்டு பாஸ்தா செய்ய தேவையான பொருட்கள்: தக்காளி, ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுதுகள் அரைச்சி எடுத்துக்கோங்க, கரம் மசாலா, வரமிளகாய் தூள், பிரியாணி மசாலா, அப்புறம் பெப்பர் தூள் எடுத்துருக்கோம். தயிர் 25 ml எடுத்திருக்கேன். பாஸ்தா வேக வச்சு எடுத்திருக்கோம். இதை வச்சு நம்ம இப்போ வந்து பாஸ்தா சமைக்க போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். கடுகு சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கி விடணும். இப்போ வணங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை தலை, கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். இப்போ தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியை நல்லா வதக்கி விடணும். இப்போ சிறிதளவு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடணும். தக்காளி நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வணங்கணும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த மசாலாவெல்லாம் ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா வந்துட்டு வணக்கி விடணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து அந்த தக்காளியில் போயிட்டு நல்லா மசாலா ஆட் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வணங்கி வந்திருக்கணும். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தயிரை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நான் 25 g எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா வணக்கி விடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட் கிடைக்கும் உங்களுக்கு. ஒரு அரை டம்ளர் வந்துட்டு நீங்கள் தண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து பாஸ்தாவில் வந்துட்டு நல்ல ஒரு கிரேவி மாதிரி கிடைக்கும் உங்களுக்கு. மசாலா வந்து இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து பாஸ்தாவை இதில் போட போகிறோம். போட்டுட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொத்தி விடக்கூடாது, நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி பரட்டி மெதுவாக பரட்டி எடுத்து மேலே போட்டு மிக்ஸ் பண்ணணும். நீங்கள் வந்து இந்த மாதிரி கொத்துறது இந்த மாதிரி பண்ணிங்கன்னா பாஸ்தா வந்து உடஞ்சிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த எக்கை வந்து இது கூட சேர்க்க போகிறோம். இது கூட சேர்த்துட்டு நம்ம நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஒரு கிரேவியான சூப்பரான பாஸ்தா ரெடி ஆகிடும். இப்போது சுவையான எக் கர்டு பாஸ்தா நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. மேலும் இது போன்ற வீடியோஸை நீங்கள் பார்க்கணுன்னா உங்கள் பவானி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.